ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ப்ரேவீன்ஸ் க்ரியேஷனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து சரவணை வந்து சாப்பிட போயிருக்கான். ஸோ அதனால் சரவணை இல்லாதனால இன்றைக்கி எனக்கு நானே வந்து ஹேர் ஸ்டைல், அதாவது வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் மூணு சீப்பாக வாங்கிட்டு வந்தேன். சீப்பாக இருந்துச்சு ரேட், அதனால் மூணு சீப்பாக வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு நான் மண்டையில் இதை வச்சிருக்கேன் அப்படிங்க நினைக்கலாம். இல்லை, இடம் இல்லை, எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு பண்ண தானே வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால் வச்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ளூ சீப்பு. இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ இதுதான் வந்து பெரிய பல்லு சீப்பு. ஸோ பெரிய பல்லு சீப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். ஏன் பல்லு பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னை கலாய்க்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, யூடியூப் வந்து ஒரு பொது வெளி. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம தப்பாகவும் பேசுவாங்க, நல்லபடியாகவும் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி தான் போகணும். நிறைய ஜீவன்களுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. வந்து நம்ம உயிரை வாங்கியிருக்காங்க. இல்லை, நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லுங்கள், சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சீப்பில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு காண்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். இல்லை, சரவணி வந்து சாப்பிட போயிருக்கான். ஆமாம், அவனுக்கு வந்து பசிக்குதுன்னு நான் காலங்காத்தாலே அதான் அவன் இல்லை. அதனால் சாரவனுக்கு பரவாயில்ல, எனக்கு நானே செஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருங்க, அவ்வளோதான். கேஷுவலாக ஒரு ஹேர் ஸ்டைல். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதோ வித்தியாசமான பிராணி மாதிரி இருப்பேன், சங்கடப்படாதீங்க. இருந்தாலும் இந்த ஹேர் ஸ்டைல் பேர் வந்து ஒன் சைடு வாக்கு. ஸோ ஒன் சைடு வாக்கு வந்து பார்த்திங்கன்னா சரவணே இல்லை, சரவணே இருந்துட்டு தான் சரவணனுக்கு வச்சுருப்பேன். சரவணன் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் சரி, ரைட், ஓகே. வார்த்தைக்கு வந்து சரவணே தானே. சரவணா சாப்பிடவாடா, இங்கடா அம்மா மிஸ்ஸா, சரி சரி. இல்லை, சரவணை இங்கேருந்து கூப்பிட்டா கேட்குமான்னு பார்த்தேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒன் சைடு மண்டை, அதாவது வந்து ஒரு சைடு இப்படி வாக்கெடுத்து இழுத்து வச்சோம்னா அப்படி இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது, உண்மையிலுமே செம்மையாக இருக்கு. ஆனால் இந்த சீப்பு கூட என் மண்டைக்கு பின்னாடி இப்படி மறைச்சி வச்சுக்குவேன். இந்த கேஸ்வலாக வைக்க முடியல, இந்த கேஸ்வலாக இப்படி வச்சுருவேன், அவ்வளோதான். கேஸ்வல் அப்படியே மறைச்சிக்கலாம். அப்புறம் வந்து கொண்டை போட்டால் சரியாக போயிடுச்சு, சத்தியமாக கொண்டை போட்டால் சரியாக போயிடும். இது கொண்டை வந்து வாங்கிட்டு வந்தேங்க, கொண்டை. இந்த கொண்டையை வந்து இப்படி போட்டுக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க, மறந்து போச்சு. அவ்வளோதாங்க, இப்படி போட்டு ஒரு போஸை கொடுத்தேன்னு வேற லெவலில் இருக்கும், கண்டிப்பாக கேவலமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ரகம் ஒரு சீப்பு இருக்குது. ஸோ நான் அதை காமிச்சிடுறேன். சரவணே, சரவணா எல்லா வீடியோலையும் இருப்பா, ஆளக்காணில் சரவணா காணாங்க. சத்தியமாக அம்மா பசுக்கு போயிட்டாப்புல சாப்பிட, ஏடா அஞ்சுரா தயிர் சாதமா, இல்லை இல்லை வெயில் காலத்தில் தயிர் சாதம் நல்லது தானே, அதுக்காண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பொல்லே வந்து பெரிய சைஸ் சீப்பு, சின்ன பொல்லு பெரிய சைஸ் சீப்பு. எனக்கு மேட்சிங்காக இருக்கும், கலர் கூட மேட்சிங். சரவணா இல்லை சரவணா காணாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை, நான் ஏன் பண்ணுறேக்கே ஏன் பண்ணுறேன்னா, வேறு யாரும் இல்லை பண்ணுறதுக்கு சரவணை வேற காணங்க. வீணாக போனேன், சாப்பிட போயிட்டு காண எல்லா வீடியோலையும் வருவான். சரவணேன்னு யாரை சொல்கிறேன்னு தெரியுதுல, இது வரைக்கும் யாரும் கேட்டுறாங்க கமெண்ட்ஸில், தெரிஞ்சால் சரி. ஸோ வந்து இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்படியே தான் மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தானே பார்ப்பீங்க, அப்போ தானே வியூஸ் போகும். அது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, யூஸ்ஃபுல் வீடியோ. நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலாக வீட்டில் பண்ணிப்பாங்க, யூஸ்ஃபுல் வீடியோ. ஆமாம், அதை ஒன்று போட்டுக்கணுமா இல்லையா, கீழே டைட்டிலில் போட்டுக்கணுமா இல்லையா, அதுக்காண்டி தான் வேற ஒன்றும் இல்லை. இருங்க, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து மங்கி ஹேர் ஸ்டைல், அதாவது குரங்கெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் பார்த்துருப்பீங்களே, சரி கரெக்டாக இருக்கா, 6 பொருத்தம் கரெக்டாக இருக்கா. ஸோ வந்து இதான் மங்கி ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அந்த சீப்பை அப்படி முன்னாடி விட்டோம்னு வச்சுக்கோங்க, மேட்சிங் மேட்சிங் அப்படியே மேட்சிங் மேட்சிங் ஹாய் ஹாய் அப்படி நடந்து போயிட்டு கெத்த அப்படி ஒரு போஸ். என்ன யூஸ்ஃபுல் வீடியோ, ஆமாம் பார்த்தா பாரு பார்க்காட்டி போ, அதெல்லாம் 1 லட்சம் வியூஸ் போயிடும். இப்போ என்ன இருக்கு இப்படி வந்து கெத்தா சொல்லிக்கலாம்ல, போகுதா இல்லையா, சரவணே சரவணா என்னடா அடுத்து மதிய சாப்பாடு அம்மா மிஸ்ஸா, இல்லை சரவணா வேற காணாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸாக வந்து நம்ம சேனல்ஸில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால தான் வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுது, அதே நேரத்தில் வந்து வியூஸும் கூடுது. ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் கஷ்டம் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையாக இருக்குது, வேற யார்கிட்ட நான் போய் சொல்ல முடியும், எங்கள் அண்ணே என்ன எங்கள் அக்கா எல்லாருமே உங்கள்ட்ட தானே சொல்ல முடியும். எங்கா சரவணா, இல்லை சரவணா வேறு எல்லா வீடியோ வருவாங்க, ஆனால் அவனுக்கு வேறு உடம்பு சரியில்லைனாங்க. இல்லை சாரி, சாப்பிட போனான்னு சொல்லணும், சரி சாப்பிட போனால் என்ன செஞ்சதில் கீழே கீழே உண்டு அடிபட்டுருச்சான். இல்லை வாழ்க்கையில் எனக்கு வந்து இன்னும் என்ன வேணால் போய் சொல்லலாங்க, சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்போ தானே நீங்கள் பார்த்து அழுதாக போகிறீங்க. இப்போ நான் அப்படியே அழுது இப்படியே அழுகலாங்க, அழுதையும் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் வந்து ஏதாவது வந்து காமெடி பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணுறதுவே வந்து சொந்தக்கண்ணாட்டு போடுறா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க பண்ணுறத நீங்கள் பார்க்குறீங்கள, என்னடா டே அது சொந்த கண்டென்ட்டுவோ, புரிஞ்சு போச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இருக்கக்கூடாதுங்க, கண்டென்ட்டே இல்லாமல் கக்கா போகிறத எடுத்து நம்ம வீடியோ போட்டோம்னு சொல்லி
கக்கா போயிருக்கு சூப்பர் சொந்த கண்டன்ட்றான். நம்ம ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணுறக்காண்டி அவங்கள கண்டென்ட் கூட எதுவுமே எடுக்க போகிறதில்ல, அவங்க கான்செப்டை கூட நம்ம எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் அவன் வீடியோவில் ரெண்டு மூணு வார்த்தைகளை போட்டு பேசுறதுக்கே நீ வந்து நீ என்ன நீ அப்படிங்கிறாங்க, நாயேங்கிறாங்க, ஹுலூசாங்கிறாங்க, உனக்கு அறிவு இருக்காங்கிறாங்க, பிச்சை எடுங்கிறாங்கட்டே எல்லாமே பண்ணுறேன்டா, தயவுசெய்து வாங்கட கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா, எல்லாமே பண்ண தயாரா, வெய்ய காலம்டா, அதனால் கொஞ்சம் பிச்சை எடுக்க முடியலடா, நான் வீடியோ போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேங்க. நம்மளே எல்லாமே சொல்கிறோம், இருந்தாலும் அங்கே முயற்சி பண்ணுறாங்க, என்னதான் நம்ம மாற முடியாது. ஏன்னா வந்து ட்ரோல் சேனல்ரா, அப்படி தாண்டா நான் பண்ணுவேன், அப்படி தாண்டா நான் போடுவேன், மக்களை சிரிக்க நான் அப்படி தானே பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னடா பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு போக ஒரு நிமிஷம் ஆகாது. இருந்தாலும் சரி பார்த்து நம்மளை மதித்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போடா வாடா உரிமையில் பேசணும்னு எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால தான் வந்து நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம், ஏன்னா கண்டென்ட் நேரத்தில் அவங்க வந்து கடவுளாக வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோவுக்கும் எதிர்பார்க்குறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். சப்போஸ் இல்லை அப்படின்னா அப்படியே எதாவது பார்த்து பண்ணிவிடுங்க, கெட்டால் தவிர என்ன வேணால் போடுங்கண்ணா, நான் வந்து கமெண்ட்ஸில் போட்டு நல்லா உங்கள் பேர் கூட சொல்கிறேன், உங்களுக்கு பேர் சொல்லணும் விருப்பம் தான் அவங்க மென்ஷன் பண்ணுங்கள், என் பேரையும் சொல்கிறா நீ வீடியோவில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வீடியோவில் அப்படின்னு சொன்னால் சொல்லிடுவேன். இதான் சரவணன் என் பயலத்தான் சரவணா, சத்தியமாக மதிய சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டியா அம்மா மிஸ்ல, என்னடா பருப்பு சோறா, இல்லை இல்லை பருப்பு சோறுக்கு வடை வச்சு சாப்பிட்டா அம்மா மிஸ் 5 ரூபா சாப்பாடு சூப்பராக இருக்கும் சும்மா சொல்கிறேன் நினைக்கிறீங்க, சீரியஸாக நல்லாயிருக்கும், சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு, பண்ணுவாங்க ட்ரோல் ட்ரோல் தானேங்க, நம்ம இது புரியவும் மாட்டேங்குது, நம்மளை வந்து உயிரெடுக்கிறாங்க. அதாவது டேய் நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கீங்கடா, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போகிறத மக்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு வியூஸ் போகுது, அதனால தான் நீங்கள் வந்து காசு வாங்குறீங்க, அதனால தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஸோ அதனால் அதை எடுத்து சில விஷயங்கள் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு அனுமதி கொடுங்கடா, நாங்கள் தப்பாக எதுவும் பேச கிடையாது, நாங்கள் அப்யூஸ் எதுவும் பேச கிடையாது, நாங்கள் ஹராஸ்மெண்ட் பண்ண கிடையாது, உங்களை தவறாக சித்தரிக்க கிடையாது. நம்ம ஒரு சிரிப்புக்காண்டி வந்து உங்களை யூஸ் பண்ணுற மீன்ஸ் உங்களை வந்து உங்களுக்கு முன்னாடிலாம் வந்து நான் என்ன வீடியோஸ் நான் பண்ணேனா அவங்கள வந்து ஏதாவது சொல்லுவேன், குறை சொல்லுவேன், இப்போ அப்படிலாம் இல்லை, அவங்களும் கண்டென்ட்டை எடுத்து ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரோல் மக்களுக்கு சிரிப்பு ஊட்டுற வகையாக பண்ணுறேன். புரிய மாட்டேங்குது, எத்தனை ஃபோன் கால் வர போதும், நைட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறா செல்லா, இல்லை இல்லை எனக்கு நானே தெம்பு ஊட்டிக்கிறேன், நைட்டு சுவிச் ஆஃப் பண்ணுறா பிரவீன செல்லா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து ஃபோன் மட்டும் பண்ணாதீங்க, அதுவும் தூங்குற நேரத்தில் பண்ணாதீங்க, வெய்ய காலம் வேறு தூக்க வர மாட்டேங்குது, ரொம்ப வெக்கையாக இருக்குது, ஃபேனை போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியல, வேறு தூத்துது. ஸோ அதனால் இன்னொரு விஷயம், மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டேங்க, ஆண்டை புண்ணியத்தில் உங்கள் புண்ணியத்தில் எல்லாத்தோட புண்ணியத்துலையும் எல்லாத்தோட இல்லை உங்களோட புண்ணியத்தில் அன்றைய அன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் வேறும், அதுக்கு வேறு சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேச்ச போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அப்படிலாம் போகிறதாங்க, நீங்கள் தாங்க எல்லாமே உங்களால் தான், நம்ம இங்கே நின்று பேசுகிறனால நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறனால இங்கே சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, எல்லாமே 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக பண்ணுவோம்னு நானும் நினைக்கிறேங்க, இருந்தாலும் அதுகளை எடுத்து பேசுகிறனா துக்கம் வர மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி நல்லா நிம்மதியாக தூங்குவேன், தப்பாக இல்லை, ஜஸ்ட் ட்ரோல்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் சிரிங்க, சிரிக்க மட்டுமே நம்ம சேனல், சிரிக்க மட்டுமே இந்த வீடியோ, எல்லாமே சிரிக்க தான், வேறு எதையும் பார்க்காதீங்க, வேறு எதுவுமே இருக்காது, சிரிச்சுட்டு தாண்டா இருப்பீங்க, கோமாளி மாதிரி அதை பண்ணிக்கிருப்பேன் இக்குள்ள அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட் சொல்ல முடியும், அடுத்த நல்ல பேர் வந்துக்கிறேன், நன்றி, வணக்கம்.